முகம் அப்படியே இருக்கு பாரு, எந்த மாத்தம் இல்லாம இருக்கு பாரு. தாயி உன் மகளை பாரு, ஐயா அங்கே இருக்கு பாரு. 6 வருஷம் தவம் இருந்து பார்த்தாலும் நல்ல தங்க கட்டியாதாமல பத்திருக்க. இல்ல என்ன அப்பா மிஸ் குத்துதாக்கும். அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இலையோடு இருப்பது தான். இந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ளதா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் ஒரு இளம் வயதில், 20 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகக்கூடிய காதல் தான் நினைப்பதற்கு இனிமையானது, உணர்வதற்கு சுகமானது. வடமேற்கு பகுதியில் கல்கட்டா சிட்டியில பிறந்திருக்கக்கூடிய இந்த சிவாவுக்கும் தென்பகுதியில் குற்றாலத்திற்கு பக்கத்தில் பைம்பொழில் கிராமத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த உனக்கு ஜெனிஃபர் என்று பெயரிடுகின்றேன், ஜெனிஃபருக்கும் தான் ஆண்டவன் நிச்சயிச்சு வச்சிருக்கான். இயற்கை இவர்களை தான் இணைக்க போகுது. இவர்கள் மொழியால் வேறுபட்டிருந்த போதும், இனத்தால் வேறுபட்டிருந்த போதும், வாழும் சூழ்நிலையால் வேறுபட்டிருந்த போதும், மதத்தால் வேறுபட்டிருந்த போதும், இவங்களுக்குள்ள பொதுவாக ஒரு விஷயம் நிகழப்போகுது. அது என்னன்னா காதல். இந்த குழந்தைங்க தான் பின்னாடி லவர்ஸ் ஆக போகிறாங்க. இவங்களுக்குள்ள தான் இந்த காதல் கதை நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர போகிறாங்க, இதாங்க கதை. இவங்க தான் சேர போகிறாங்க, எப்படி சேர போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 இதயங்களும் எப்போது இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன, இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டுக் கொள்ளப் போகின்றன.
மேட்டர் சி த பிளே. கல்கட்டால தான் கோவில்னா இங்க வந்து மெட்ராஸ்ல பாரு, கோவில் அங்க தான் இருக்கு, எங்கயும் போகாது, இங்க தான் இருக்கு. ஓகே, congratulations, hi, wish you both a happy married and prosperous life. கண்டிப்பா. நம்ம ஊருக்கும் மெட்ராஸுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரு. இருக்காதா பின்ன? என்ன ரகம் வேணாலும் கிடைக்கும். எங்க திருபுவனம் பட்டுப்படுங்களா எடுத்து போடுங்க. அப்பா அந்த பச்சை கலர் எடு, உங்க அக்கா மகளுக்கு நல்லா இருக்கு, எடுத்து பாரு. என்ன சேட்டை பண்ற பாருங்க. இதை விட அந்த மஞ்சள் கலர் கூட நல்லா இருக்குல்ல, அதை எடு. என்ன பெங்களூர்ல ஸ்கவுட் மீட்ல பெஸ்ட் கேண்டிடேட் நீ பேர் எடுக்கணும். என்ன டார்ச்டா ரெக்கே দিলাম ওখানে லைட் ஆஃப் হয়ে গেলে জ্বালিনিও ওকে মা எத்தனை ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது? இந்தியா முழுக்க 100 ஸ்கூல்ஸ், பெரிய ஸ்கவுட் மீட் தெரியுமா? சரிங்க சார். আরে हां டிசம்பர் மாஸ் வெஸ்டர்ன் ঘাটে ঠান্ডা হবে, সোয়েটার রেখে দিয়েছি মনে করে পরিস কিন্তু ஐயோ டே அரவிந்த், என்னடா உன் வைஃப் அப்படி கெடுத்து வச்சிருக்க? பெங்களூர்ல உள்ள குளிருக்கு ஸ்வெட்டர் மட்டும் தான் வைப்பாங்களா? இதெல்லாம் வைக்க மாட்டாங்களா? ஏய் வாளு புடி 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 என்ன கேட்டிங்க? சிகரெட்டா பிஸ்கியா? இரு இரு கவனிச்சுக்கறேன். அம்மா செல்வி எங்க? தூங்கிட்டா. அதுக்குள்ள சாப்பிட்டு தூங்கிட்டாலக்கோ? தூங்கிட்டா, சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? என்ன கேட்டா? நீங்க பெங்களூர் போவேணும் சொன்னீங்கல்ல, அதான் கோச்சிட்டு போய் படுத்துக்கிட்டா. நீ சத்தம் போட்டு சாப்பிட சொல்ல வேண்டியதானே சொன்ன கேட்டதானே? என்ன நொட்டானே உள்ள சாப்பிடாம கிடக்கு, எனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க.
எலா எலா செல்வி என்ன சாப்பிட வா, எனக்கு வேண்டாம். எலா நீ சாப்பிடாம அப்பா அப்பாவும் சாப்பிட்டுருக்கனால, நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா தானே அப்பாவும் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்தை பத்தி நீ எப்பாவது கவலைப்பட்டிருக்கியா? உன் சந்தோஷத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இப்ப என்ன, உனக்கு பெங்களூர் போகணும் அவ்வளவுதானே, போயிட்டு வா. அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அழுவுற? கோச்சுக்கிட்டே சொல்றீங்க, சந்தோஷமாவே சொல்லல. இல்ல சந்தோஷமா தாமல சொல்ற, போயிட்டு வா. உங்க மேல இல்ல என் மேல சத்தியமா? ஏல ஓ மேல சத்தியமா தான் சொல்லுதேன். வா சாப்பிட வா, வா செல்லோ, வா 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 வா. பிள்ளைக்கு அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போச்சே. இருந்தாலும் நீ அகம் பிடிச்ச கழுதல, என்ன மாதிரியே அடம் பிடிச்சி சாதிச்சிட்டிய. கூட்டத்தில் தண்டவாளத்துக்கு பக்கத்துல போனா போதும்னு ஒரு ஷெட்டை போட்டு வச்சிருக்கான், அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேர் வேற. எவனா தண்ணி குடிக்க இறங்கினாதான் உண்டு. நல்லா பாத்துட்டேன், செல்வியம்மா வரல. இல்லடா, இன்னைக்கு வர்றதா சொன்னாலடா. ஏலே என் பொண்ணு வந்துட்டாரா?
உதவி பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். செல்வி கேங்களர தடுக்குறாங்க. தா அந்த பக்கம். ஐயோ அம்மா. ஹே? ஹே? ஏலே! ஏலே! என்ன நினைச்சிட்டு அப்பா? என்ன நினைச்சிட்டான் புள்ள உடம்பல இருந்து தடுக்க. ஏதோ சொல்ற. ஏதோ சொல்ற திரும்ப. அப்பா உனக்கு ஒண்ணு இல்லையே. எடுமா. எடுமா ரசிக்கறா. சரி. என்ன நான் என்ன திரும்ப ஏத்தவும் முடியாது. புள்ள உடம்புல இருந்து ரத்தம் தடுக்கடே. இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேன். சிவா ஏர்போர்ட் குறைச்சு. நானே ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஏன்னா சிவா காலேஜ் போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம். ஹாய் சிவா. வாட் ரீனா? மேக் ரீனா? என்ன டென்ஷனா இருக்கு? உன் பாய் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டானா? நோ யா, நெக்ஸ்ட் வீக் எனக்கு அவனுக்கும் கல்யாணம் இல்லையா? அவன் சினிமாக்கு போகணும்னு சொல்லிட்டான். அவன் கூட சினிமாக்கு போயிட்டேனா அதான் எக்ஸாமுக்கு படிக்கல. ஒரே டென்ஷன். எக்ஸாம் நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்கும். உனக்கு எக்ஸாம் நாளைக்கு வேணுமா? இதுரே போம், சல் நிக்கல்.
எங்கள் இதயத்தை திருடாதே, எங்கள் இதயத்தை திருடாதே. பெண்கள் என்றால் பூக்கள், அதை ரசித்துட வேண்டும் ஆண்கள். எங்கள் மனதினை பாரிக்காதே, மனதினை பாரிக்காதே. Macarena, Macarena, whistle adikko nilav dana. Macarena, okay dana, maga ga 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 rena.
அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளைங் ஃபார் எம்எஸ்சி. நேம் இன் கேபிட்டல் ஜெனிஃபர். நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் சாமானசு பாண்டியன். அப்பா, ஹலோ ஷீலா. இல்ல யாரு? ஃப்ரெண்ட் பா. ம், அப்பா. அப்புறம் ஹவுஸ் லைஃப்? ஹவுஸ் யுவர் பாய் ஃப்ரெண்ட்? ஐ எம் ஓகே. ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நோ, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ யூஸ் டு கோ டு லேண்ட்ஸ், ஐ யூஸ் டு கோ டு சர்ச், ஐ யூஸ் டு கோ டு ஃபால்ஸ், ஐ யூஸ் டு கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பட் நவ் நா எவ்ரிதிங் இஸ் வெரி போரிங். தென் ஐ டிசைடட் ஐ எம் கோயிங் டு அப்ளை ஃபார் மை எம்எஸ்சி. I even got the application form and I was just filling it, you know. I was just getting my application signed by my father. I received your call. Appa? Huh? எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். நல்லா இருக்கு. Yeah, he's fine. I'll call you sometime later. Yeah, okay. Bye. Appa, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்லையே. இல்ல, நீங்க டல்லா தான் இருக்கீங்க. இல்லனா இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பூர்ச்சியில போயிருப்பீங்க. நானே உங்ககிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா எத்தனை தடவை இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்திருக்கேன். என்னப்பா, என்ன கவலை? ஆ, யார பத்தி கவலைப்பட போற? எல்லாம் உன்ன பத்தி தான். என்ன பத்தியா? ஏ, என்ன நல்லா வளர்த்து செலவு பண்ணி படிக்க வச்சு, அப்புறம் என்ன கவலை? அதான் கவலையே. எது? உன்னை ரொம்ப படிக்க வச்சது. என்னப்பா, நான் எங்க ரொம்ப படிச்சேன்? ஐ அம் ஜஸ்ட் பிஎஸ்சி. நான் இன்னும் எவ்வளவு படிக்கணும்? என்னது, இன்னும் படிக்கணுமா? ஆமா. என்ன நோமா, நம்ம சாதியில படிச்ச பயல்களே கம்மி. அப்படியே படிச்சிருந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளை இருக்க ஒத்துக்க மாட்டானுங்க. இதுல நீ மேற்கொண்டு படிச்சா மாப்பிள்ளைக்கு நான் எங்க போறது? மாப்பிள்ளையா? எதுக்கு? கோலி விளையாடுறது. அப்பா, இப்ப எதுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பேசிக்கிட்டு? நான் எம்எஸ்சி படிக்கணும் பாருங்க, அதுக்காக அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கழுத்து போடுங்க. அப்ப கைத்து போடுங்க. வா, முதுகுல ரெண்டு போடுறேன். நம்ம சுத்துப்பட்டியில பிஎஸ்சி வரைக்கும் படிச்சவன் நாலு பயலுங்க, அதுல ரெண்டு பேரும் இந்து பயலுங்க, இன்னொருத்தன் பீட்டர் மகன், அவனு வெளிநாட்டு போறானா? இன்னும் மிச்சம் இருக்கிறது செலபாண்டி மகன், அவன் கையில காலில் விழுந்து வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க சம்மதிக்க வச்சு ஆளை பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கேன். பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கீங்களா? யாரை கிட்ட வர சொன்னீங்க? நான் யார கேட்கணும்? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் படிக்கணும். நான் Thank you.
பிரார்த்திக்கின்றோம் இறைவனை உமக்கு மேலாக. இப்பொழுது நாம் அனைவரும் மௌனமாக கண்களை மூடி எல்லோரும் நம் மன்றாட்டை ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் 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 சமாதானம். அப்பா, நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நாளைக்கு வர சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சமாதானம். ஏன் சம்மதமும் எதுவுமே ப்ரே பண்ணாத? ஏன்டா அவகிட்ட போய் வம்பு போற? பின்னப்பா, நான் என்ன ப்ரே பண்றேனோ அதுக்கு உள்டாவா அம்மா ப்ரே பண்றாங்க. பாவம்ல காட், அவர் எனக்கு ஓகே பண்ணுவாரா இல்ல எங்க அம்மாக்கு ஓகே பண்ணுவாரா? ஆஃப் கோர்ஸ் குட் காட், அவர் எனக்கு தான் ஓகே பண்ணுவார். எஸ் எஸ், குட் காட், குட் காட. ஆமா, நீ என்ன ப்ரே பண்ண, உங்க அம்மா என்ன ப்ரே பண்றா? நான் கனடா போகணும்னு ப்ரே பண்றேன், அம்மா போக கூடாதுன்னு ப்ரே பண்றாங்க. என்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்குனா சும்மாவா? ஒன் திங் இஸ் ஷுர் கன்ஃபார்ம் டிசைடட், ஐ அம் கோயிங். நீ தள்ளுறா, நான் ஏற்கனவே பாஸ்போர்ட் விசா எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்பா, நான் அங்க போய் படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? நோ, நாட் அட் ஆல். என் பையன் ஃபாரின்ல போய் படிக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமியு குஷி, கிந்து தோமக்கே சேரே 5 இயர்ஸ் நான் ஆமி பார்வனா. நாட் 5 இயர்ஸ் மா, ஜஸ்ட் 5 இயர்ஸ். இப்போ 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 ஓடிரும் மா. யூ நோ ஒன் திங், நான் இங்க பொறுக்க வேண்டியவனே இல்ல, ஸ்டேட்ஸ்ல பொறுக்க வேண்டியவன். தப்பி தவறி இங்க வந்து பிறந்துட்டேன். தேங்க் காட், அட்லீஸ்ட் அங்க என்ன அனுப்பி வைக்கிற அளவுக்கு உங்க மாதிரி ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியில ஆண்டவன் பொறுக்க வச்சிருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டு பாருங்கப்பா, அழுதுகிட்டே வர்றத. உங்களை பிரிஞ்ச என்னால 5 வருஷம் இருக்க முடியுதுல, என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாதா? அதான் மதர் சென்டிமென்ட். ப்ளடி சென்டிமென்ட். ஐ அம் கோயிங், நோபடி கேன் ஸ்டாப் மீ, ஐ அம் கோயிங். இதான் என் பொண்ணு ஜெனிஃபர், நான் செல்லமா செல்வின்னு கூப்பிடுவேன். மாப்பிள்ள ஜெனிஃபர்னு கூப்பிட்டாலும் சரி, செல்வின்னு கூப்பிட்டாலும் சரி, இல்ல புது பேர் வச்சு கூப்பிட்டாலும் சரி, உங்க இஷ்டம். மாப்பிள்ளைய பாத்தியா, உனக்கு ஓகே தானே? கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னா நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். என்ன மாப்பிள்ள ஓகே? நாளைக்கு நீங்க பார்த்த மாப்பிள்ள வரல பாருங்க, அவனை கல்லு கொண்டு அடிச்சு ஓட ஓட விரட்டினாலேன்னு பாருங்க. அப்போ ஓகேடா, எல்லாம் ஓகேடா. ராஜேந்திர தேவரின் பேத்தியும் சமணசு பாண்டியனின் மகளுமான ஜெனிஃபர் என்ற செல்வியை செல்வராயர் பேரனும் எனது மகனுமான டேவிட்டுக்கு மனமுடிக்க சம்மதித்து இந்த நிச்சயத்தட்டை மாற்றிக்கொள்கிறேன். பாஸ்போர்ட் ஓகே, விசா ஓகே, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வீக் கனடால இருக்கு. ஐ அம் கோயிங், நோபடி கேன் ஸ்டாப் மீ, ஐ அம் கோயிங். என்னை மன்னிக்கவும், இந்த கடிதம் உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தேன், அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சார். நான் காதலிச்ச பொண்ணு நேற்று தற்கொலை வர போயிட்டான். கல்யாணத்துக்கு முந்தின நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டா என்ற பழி ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றும் என்றார். அதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். டேவிட்.
சிவா, ஃப்ளைட் டிக்கெட், விசா, பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கானே. ம், பா சிவா, ஐ லவ் யூ மை சன், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ, என்ஜாய். பாருங்க பா, எப்ப பதில் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. அப்பா பாரு, பாபே சொல்றாரு, ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு, ஹாப்பியா வழி அனுப்புறாரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் அழுகதான். சப்ஸ்கிரைப் பண்ணி சோடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சோடுங்க. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் போறது தான் சொல்லி. பாவம், ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டுமே. அம்மா ஏர்போர்ட்டுக்கு, ஐயோ சான்ஸே இல்ல. அங்கேயே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சீ சம் குட் திங்ஸ், நாட் டு சீ அழுகிற மூஞ்சி. அம்மா 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 அம்மா, ஐல் கம் சூன் மா. பால பால ठीक, ஓகே, பை பை பாப்ஸ், பை பை. சிவா டேக் கேர். அந்த கூட்டத்துக்குள்ள டென்ஷனா கண்ணாடி போட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவனுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த டோட்டல் கதையை மாற்ற போகிறவனே இவன் நீ எப்படி மேற்கொண்டு படிக்க முடியும்? நான் தான் உன் காலேஜ் அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டேனே. நீங்கள் கிழிச்சது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ப்பா. ஆனால் நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் கூட அப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா. இன்டர்வியூ கார்டு கூட வந்துருச்சு. நீங்கள் ஓகேனா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ, எல்லாம் மெட்ராஸ்லையா? அப்போ அதில் என் கையெழுத்து? ஆமாம், பெரிய பொல்லாத கையெழுத்து. சமரச பாண்டியன்னு குண்டு குண்டாக கோழி கிறுக்கிற மாதிரி போட தெரியாதா என்ன? அதான் நானே போட்டேன். ஏன்டா அவ்வளவு போய் திட்டிருக்க அவளே உனக்கு அடிபட்டுக்குன்னு அழுதுட்டு இருக்கா? எனக்கு அடிபட்டது காரணமே இந்த அழுகை தானே. கார்ல ஏறும் போது அழுதாங்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை ஏர்போர்ட் வரல. அங்க வந்து அழுதுனாங்கன்னா பிளைட்டே வெடிச்சுட்டு இருக்கும்.
அப்பா என்னை எப்படியா அங்கே அமுச்சு வச்சிருங்கப்பா. கனடாவில் போய் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. ஏற்கனவே டாக்டர் காலில் ஸ்பூன் வைக்கணும் பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டாக 2 மந்த்ஸ் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், இட்ஸ் அ மஸ்ட். அப்போ என் ஸ்டடீஸ்? ஆ, ஃபாரின் போகிற திமுறையில் லோக்கல் காலேஜ் எதுலேயுமே அப்ளை பண்ணல. என்ன ஒன்று செய்கிறேன், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பிரின்ஸிபல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி ஒரு சீட் ஹோல்டு பண்ணி வைக்க சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், மெட்ராஸ் போய் படிக்கிறியா? ஏதோ பண்ணி தொலைங்க. சொல்லுங்க. Excuse me. Thank you. Hi, I'm Shanti. Hi, Jenny. Hold on. Hold on. ஒரு ஆழ்வார் பெட்டை. ஒரு ஆழ்வார் பெட்டை. ஒரு ஆழ்வார் பெட்டை. ஒரு ஆழ்வார் பெட்டை. ஆழ்வார் பெட்டை. ஒரு ஆழ்வார் பெட்டை. One alvar pet. Thank you.
உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, நான் அப்படி சொல்லலை. எல்லா ஆம்பளை பசங்களும் பொண்ணுங்களை பார்த்து முதல்ல சொல்கிற வார்த்தை இதுதான். பட் நான் அந்த பின்னிங்கள சொல்லலை. உண்மையிலேயே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எனக்கு கூட அப்படி தான் இருக்கு. ஆனால் பாருங்க, இப்போ தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே என்னமோ 20 வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீல். எனக்கும் தான். எனிவே, ஐ ஆம் சிவா. ஐ ஆம் ஜெனி. அம்மா, நீங்கள் எங்கே? போலாமா? ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஓகே, பாய். டே சிவா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் யாரையும் பார்த்து எனக்கு அப்படி தோணலை. டே, நீ யாரையோ லவ் பண்ணுற. ம், யார்ரா? நம்ம காலேஜ் தான். நம்ம கிளாஸா? இல்லை, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட். பேர்? சாந்தி. ஓ, உன் காதல் என்ன ப்ராப்ளம்? சாந்தியோட அப்பா அம்பரீஷ், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாந்தி ஃபைனான்ஸ், சாந்தி கெமிக்கல்ஸ், வெரி பிக் ஷாட். நான் அனாதை, கேர் ஆஃப் விவேகானந்தா இல்லம், அதான் ப்ராப்ளம். இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸ் வேறு, அவளை பார்க்காம இருக்க முடியல. ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாங்க, வெளியவும் விட மாட்டேங்கிறாங்க. அதான் இந்த லெட்டர். இந்த லெட்டர் எப்படியாவது அவகிட்ட போய் சேர்க்கணும். அட்ரஸ்? விழிஞ்சது. பாபு கதை கந்தல் தான். ஈவினிங் பிக்கப் பண்ணிக்க. ஹலோ அங்கிள். என்னம்மா ஜெனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன சொல்ற சாந்தி? அவளுக்கு என்ன, உங்க போனாச்சே. சரி, நான் கிளம்பி. அங்கிள், ஏ பாய். பாய். ஹாய் ஜெனி. சிவா. ஹாய் சிவா. அப்புறம் எங்க இவ்வளவு தூரம்? கையில என்ன? லெட்டர். லவ் லெட்டர். எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன். சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல. ரோட்ல லவ் லெட்டர் குடுக்குற யாராவது பார்த்தா என்ன 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 நினைப்பாங்க? பேண்ட் போட்டுருக்க, ஷர்ட் போட்டுருக்க, கார் வச்சிருக்க. ஹலோ, ஸ்டூப்பிடா நடந்துக்கறியே. ஹலோ, ஹலோ, ஏடா இதா உருப்படியா நல்ல வேலையா இருந்தா பாருங்க. ஹலோ, மைண்ட் யுவர் வார்ட்ஸ். என்ன என்னங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஏ வாய், நான் என்ன பேசுவேன்? அண்ணா கேக்குறது ஏன் காதுங்க? நீங்க திட்டறது கேட்ட என் ஹார்ட் ஹர்ட் ஆகும். பெரிய பொல்லாத ஹார்ட். ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த பேசின பொண்ணுக்கு ஐ லவ் யூ லெட்டர் கொடுக்கற சீப்பான ஹார்ட். ஓ, ஹலோ, இது லெட்டர் தான், லவ் லெட்டர் தான். ஆனால் நான் உங்களுக்கு எழுதுனது இல்லை, என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதுனது. செமஸ்டர் ஹாலிடேஸ், அப்பா ஸ்ட்ரிக்ட், ஃபோன் இல்லை, இந்த லெட்டரை கொடுத்துருயா என்கிட்ட கேட்டான். நானும் சரி, வாட்ச்மேன் கிட்ட டிப்ஸ் கொடுத்து உள்ள அமிச்சிடலாமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி நீங்க வந்தீங்க. அடுத்த நம்ம டெம்பிள்ல மீட் பண்ண பொண்ணு இங்கிருந்து வருதுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஓகே, ஓகே, ஈஸியா போச்சு. உங்ககிட்ட கொடுத்து கொடுத்து அமிச்சிடலான்னு பார்த்தா இப்படி போட்டு திட்டிட்டீங்களேங்க. I'm sorry. I'm sorry. அது என்னங்க சொன்னீங்க? I'm sorry. I'm sorry. சென்ஸ் இல்ல, மனசு இல்ல, வேற என்ன எல்லாம் இல்ல? பக்கத்து பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கோம், ஒரே காலேஜ்ல வேற படிக்கிறோம். இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு பாருங்க. அது விடுங்க, சம்பந்தமே இல்லாம இங்க வந்து இப்படி நின்னு பேசிட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம்? லவ் தான். லவ்வா? ஆமா, அவங்க லவ் தான். ஓ, ஏ நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க யாரை லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க? ஏ என்ன என்ன சொல்றது, நீங்க லவ் பண்ணல? தெரியல. லவ் பண்ணி தெரியலையா? நோ நோ. அப்ப தெரியுமா? ஐயோ சிவா, ப்ளீஸ் சேஞ்ச் டாபிக். Thank you.
யூ ஜெனி. ஓகே பை. ஓகே பை. பை சிவா. பை சாந்தி. பை பை. ஓகே டா சிவா. ஓகே பை டா. குட் நைட் ஜெனி. ஏய் கால பிளான்ஸ்க்கு வந்துரு. ஆ ஓகே. So, thanks. எதுக்கு? ட்ராப் பண்ணதுக்கு? முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணிருந்தா தேங்க்ஸ் சொல்லலாம். நாம இப்ப நல்லா பழகிட்டோமே. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்? இப்போ என்ன பண்றது? எது? சொன்ன தேங்க்ஸ். திருப்பி வாங்கிக்கங்க. பை பை. ஸ்டூடண்ட்ஸ், வரப்போற இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் காம்படிஷன்ல நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ இன்னையில இருந்து டான்ஸ் ரிஹர்சல். ஹாய். ஹாய். லெட்டர் கொடுத்துறீங்களா? ஓகே கொடுத்துறேன். ஐயோ என்ன ஒட்டாம இருக்கு. இவ்வளவுதானே? நான் என்னவே ஏதோ பயந்து போயிட்டேன். வெரி குட். ஐ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். இந்த பர்சனல் லெட்டர் உங்களை நம்பி ஒட்டாம கொடுத்துருக்காருன்னா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேணா பிரிச்சு படிச்சு பாருங்க. நோ நோ, இது லவ் லெட்டர், மோர் பர்சனல். உங்க ஃப்ரெண்ட் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்ன நம்புறா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஓகே. என்ன பெரிய நம்பிக்கை? டியர் சாந்தி, இந்த ரெண்டு நாள் நான் காலேஜுக்கு வர மாட்டேன். வழக்கம் போல இந்த வாரம் ஃப்ரைடே உன்னை மூவி கூட்டு போக மாட்டேன். அதுக்காக நீ என்னை கோச்சிக்காத. எங்களோட இந்த விவேகானந்த மட்டு விஷயமா நான் சேலம் போறேன். இந்த டூ டேஸ் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. உன் கண்ணை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. உனக்கு கிஸ் பண்ணாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. மனசுக்குள்ள ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் இருந்தோட சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாட் அ கரெக்டர் யூ ஆர். எதை மூடினாலும் தடுத்து பார்த்திர வேண்டியதா? இது என்ன வெறும் லெட்டர் நினைச்சியா? லவ் லெட்டர் ஃபுல் ஆஃப் பர்சனல் எமோஷன்ஸ். யூ நோ, உன் ஃப்ரெண்டோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்றியே, தப்பு இல்ல? யூ ஆர் சீட், யூ ஆர் அ க்ரூக், யூ ஆர் அ பர்வர்ட். உன்னோட புத்தியே கெட்ட புத்தி. நீ ஒரு தப்பனாலு. யூ ஆர் எ ஜர்க் அண்ட் யூ வெயிட் வெயிட். பாபுக்கு இந்த பெருவிரல்ல பெருவிரல் அது கட் ஆயிருக்கு. நிறைய பிளட் போயிடுச்சு. அவனால எழுத முடியுமா? முடியாதுல்ல. அவன் சொல்ல சொல்ல நான் தான் அந்த லெட்டர் எழுதணும். ஐயோ, போதுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணுமா? ஐயோ, சாரி 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 சாரி. கொஞ்சம் நேரம் கேப் விட கூடாது? அதுக்குள்ள உள்ள போய் சாரி 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 திட்டவேண்டியது. சாரி. ஒன்னு பண்றீங்களா? ஒரு கேசட்ல 1000 டைம்ஸ் ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த வேர்ட் தேவைப்படுது. என்னாச்சு? கிளட்ச் காலி. காலியா? ஐயோ.
இப்போ என்ன பண்ணலாம்? லாக் பண்ணிட்டு வாக் பண்ணிரலாம். ப்ராப்ளம் இல்லையே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் மெக்கானிக்கை கூப்பிட்டு எடுத்துக்கிட்டா போச்சு. ஓகே ஓகே. ஜெனி, ஏதா பேசிட்டே வாங்களேன். என்ன பேசுறதா? ஏதாவது ஏதாவது கேளுங்க, சொல்லிட்டே வரேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ரொம்ப பிடிச்சிருந்தா எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ், எனக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் நமக்கு லைஃப் கொடுத்தது. சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்து படிக்க வச்சு, அதெல்லாம் ஓகே. அப்புறம் அப்புறம் எங்க அம்மாவை பிடிக்கும். அஃப்கோர்ஸ், அம்மாவும் அப்பா மாதிரி தானே, படிக்க வச்சு வளர்த்து. அப்புறம் அப்புறம் மணிரத்னம். மணிரத்னம்? மணிரத்னம் ஃபிலிம் டைரக்டர். அஃப்கோர்ஸ், ஹீஸ் அ குட் ஃபிலிம் டைரக்டர். ஹீஸ் அ குட் ஃபிலிம் மேக்கர். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்புறம் ஏஆர் ரஹ்மான். மியூசிக் டைரக்டர். அஃப்கோர்ஸ், ஹீஸ் அ குட் மியூசிக் டைரக்டர், குட் மியூசிஷியன். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஜெனி, இதெல்லாம் காமனாக எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயங்கள். ஸ்பெஷலாக பர்சனலாக உங்களுக்கு யாரோ பிடிக்கும். இது பாருங்க, நீங்க யாரோ நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பேரை சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன பேர்? நோ நோ, நதிங், யூ கேரி ஆன். குட் நைட். ரகு, ரகு, சிவா பாத்தியா? இன்னைக்கு உங்க பர்த்டேயா? இல்லையே. வீட்டுல எதுவும் விசேஷமா? ஏ இல்ல, புதுசா ட்ரெஸ், ஒரே ஹாப்பி மூட். எனிதிங் ஸ்பெஷல்? நதிங் ஸ்பெஷல். சிவா எங்க? லெஃப்ட் காரிடார்ல தான் இருக்கான். நான் அங்க இருந்தா வர. நீங்க அங்க இருந்து வந்திருப்பீங்க, ஆனா அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, அதை பாத்துக்க மாட்டீங்க. டெலிபோன் பூத்தியா? Thank you. No, 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 no. No, yeah, just try to understand. இதை பாரு, எனக்கு லாஸ்ட் மந்த் டூ டேஸ் ஹாலிடேஸ் இருந்தது உண்மை தான், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால என்னால் வர முடியல. ஹலோ, ஹலோ, கீதா, இதை பாரு, நான் சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் மந்த் எனக்கு டூ டேஸ் ஹாலிடேஸ் இருந்தது, நான் கண்டிப்பாக வரேன். ஓகே, போதுமா? ஹலோ கீதா, ஐ லவ் யூ கீதா, ஐ லவ் யூ. இதை பாரு, இந்த ஒன் மந்த்துக்கு தேவையான மாதிரி உங்ககிட்ட ஒன்று கொடுக்கட்டுமா? ம், ஓகே, பாய். என்ன ஜெனி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கிறீங்களே. இப்ப உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். மாத்திர வேலைதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பாத்தீங்களா, விளையாட்டுக்கு சொன்ன சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே. டேய் சிவா, ஜெனி உன்ன தேனாங்களே. ஓ, பார்த்தாச்சா? என்ன தேன்னீங்களா?
எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்தேன், மறந்துட்டேன். சிவா. என்ன? யாரு? யார் யாரு? ஃபோன்ல கீதா. அதான் யாரு? என்னோட அம்மா. அம்மா? ஆமா அம்மா. பின்ன கீதான் கூப்பிட்ட? அதானே உங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். டெய்லி ஃபோன் பண்ணி த்ரூ கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். அம்மா. அம்மா அம்மா. அம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 2 ஹவர்ஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் என்ன மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. காலேஜுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். எல்லாம் ரெடி தானே? ஐயோ, எவ்வளோ பேன் வச்சிருக்கிற. அவங்க கூட சேராதானே கேட்குறியா? ஐ ஜெனி, ஜெனி, எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கல? மெயின் இந்த ஸ்டெப் தான் பார்த்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர், எப்போ பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒன்று தானே எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், மீட் மை ஓல்ட் ஃப்ரெண்ட். டாட், ஹி இஸ் பாபு. Studying Max, my classmate, my friend. Hello, sir. He is Vicky, studying Max, my classmate, my friend. Hi. காலையில போயிட்ட அங்கிள். ஐயே, என்ன பாது? ஆமா, அப்படிதான்ப்பா. And he is Sundar, studying physics. Hello, my friend. Physics, sir. And, she is Jenny. Hello. Hi. My college mate, studying physics. She's my friend. Friend na? Friend. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்கு சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்கு சொல்லி கேட்டேன். அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். பாப்பு 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 பாப்பு. ஒரு ஆளு ஒண்ணு நான் பார்த்தேன், கண்ண திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன். அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்தி கிருச்சு. பாப்பு 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 பாப்பு. வருது
கண்ணு விழிச்சிருக்க கனவுகள் வர்றது, கண்ணு மூடி கிடந்தும் காட்சிகள் வர்றது, இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு. என்ன இது? ஒரு சின்ன கிஃப்ட். என்ன அத பிரிக்கிறேல, அப்புறம் என்ன அவசரம்? நமக்கு இது தேவையான மேட்டர் தான். ஆமா, எங்க வாங்கினீங்க? சோலா ஆர்ட் கேலரியில. ஓ, எவ்வளோ? 10,000. 10,000? ஆஷ்ட்ரே, 10,000? ஏன்னா இது சைனா கிறிஸ்டல்ல பண்ணது, மைன்யூட் ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால இந்த காஸ்ட். பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஜெனி, இவ்வளோ ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோட எனக்கு நீங்க வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே. பாருங்க, எவ்வளோ அழகான ஆஷ்ட்ரே. இதில் எப்படி நான் ஸ்மோக் பண்ணிட்டு சிகரெட்டை தட்டுறது, மனசே வரல. அதுக்காகத்தான் இந்த ஆஷ்ட்ரே. நீ ஸ்மோக் பண்ணிட்டு இதில் ஆஷ் தட்டும் போதெல்லாம் உனக்கு ஏன் ஞாபகம் வரணும், ஏன் மேலே ஆஷ் தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ நீ ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஐயோ, மெயின் மேட்டரில் கேவிச்ச எப்படி? உண்மையாவே நீ என்னைய மதிக்கிறதா இருந்தா தமடிக்க கூடாது. கடைசி தம், கடைசி பஃப். ஓகே ஓகே. ஓகே.
Okay. That's good. Bye. Bye. That's good. Hello? Exam. Padikra. சிவா, இது நல்லா இல்ல. எது? நீ பண்ற காரியம். புக் படிக்கிறது நல்ல காரியம் தானே? அப்படி ஒண்ணு தப்பான புக்க நான் படிக்கலையே. நீ படிக்கிறத பத்தி சொல்ல, நீ பாக்குறத பத்தி சொல்ற. ஏ நல்ல விதமா தான் பாக்குறேன். பேச்சு மாத்தாத. நீ நீ இடுப்ப பார்த்த. வாட்? நடிக்காத. நீ பார்த்த இல்ல. நீ பாத்த இல்ல என்றல்ல. நீ பாத்தன்றல்ல. நீ பாத்த. நீ பாத்தத நான் பாத்த. ஏபி இருக்கலாம். பேஸ்ட் பேஸ்ட் திருப்பும்போது கேஷுவலா. மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா பத்து தடவை பாத்துட்டேன். ஜெனி, நீ என்ன தப்பா நாங்களே பாத்துட்டு இருக்க? யாரே நான் நான் தப்பா நாங்கள பார்க்கறனா? நீ தப்பா நாங்கள பார்க்கறியா? ஜெனி, யூ ஆர் ஆல்வேஸ் மிஸ்டேக்கிங் மீ. ஜெனி, யூ ஆர் ஆல்வேஸ் மிஸ்டேக்கிங் மீ. எப்ப பார்த்தாலும் நான் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நினைச்சு பாரு, அன்னைக்கு பாபு ஒட்டாம கொடுத்த லெட்டர் உன்ட்ட கொடுத்தப்போ உள்ளுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு சொன்னப்போ நீ என்ன சொன்ன? உன் புத்தி கெட்ட புத்தி. எது மூடிதான் திறந்து பார்க்க வேண்டியது. யூ ஆர் க்ரூக், யூ ஆர் பவர்ட். அப்படி அப்படி நான் திட்டல. அதுக்கப்புறம் அவன் கையில அடிபட்டதுனால அவன் சொல்ல சொல்ல நான் தான் எழுதுன உண்மை தெரிஞ்சப்போ நீ எங்க சாரி கேட்கல? சரி அதை விடு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுத்துக்கேன். பாபு சாந்தி கொடுத்த லெட்டரை நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ என்ன பண்ண? அதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மா. என்ன கத்தல? நான் சொல்றேனே உனக்கு என்னன்னா, எல்லாரும் அழகா ரசிக்கணும், உன்னை அட்மயர் பண்ணும், உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு உள்ளுக்குள்ள ஆசை. ஆனா அதே யாராவது பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அம்மா என்ன சைட் அடிக்கிறாங்க சைட் அடிக்கிறாங்கன்னு குதிக்க வேண்டியது. பொம்பளைங்க சைக்காலஜி தானே. என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி ஓடி பேசு? பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் உனக்கு பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்ல. நான் இல்ல, நீங்க தான். ஓகே, நீ தான்.
அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணப்போ ஒரு ஸ்பூனை மேலே கீழே போட்டல, அப்புறம் ஏ ஸ்பூனை நான் எச்சில் பண்ண ஸ்பூனை வாங்கி சாப்பிடல, அங்க நீ மறைச்சு பண்ணல, அப்ப நீ எதை மறைச்ச? அதோடு அன்னைக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கார ரிப்பேர் அடிச்சுன லாக் பண்ணிட்டு வாக் பண்ணலான வாக் பண்ணது என்ன கேட்ட? உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு, ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டு கேட்டு என்ன தொலை பண்ண? அதை விடு, அன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது, இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் ஃபிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அங்க நீ ஏன் தடுமாண்ண? அங்க நீ எதை மறைச்ச? இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோம், இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்ன பழகிட்டு இருந்தேன், அதான் என்னன்னு சொல்றது? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எனக்கு ஒரு ஆஷர் பிரசன்ட் பண்ணியே, ஓகே ஓகே அதை வேணா நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு நான் கீதா கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தப்போ, கீதா ஐ லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணப்போ அந்த கீதா யாரும் தெரிஞ்சுக்க எவ்வளோ துடிச்சேன். யாரு கீதா? அதான் யாரு? எங்கள் அம்மா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கூலானே தெரிஞ்ச ஒருத்தன் தம்படிச்சு கெட்டுப்படக்கூடாதுன்றக்காக ஆஸ்டர் பிரசன்ட் பண்ணது வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த கீதா யாரும் தெரிஞ்சுக்க துடிச்ச அதை அந்த பர்சன் என்னன்னு சொல்றது? பேச்சு மாத்தத, நீ இடுப்ப பாத்தியா இல்லையா? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? இல்ல. அப்ப நானும் இடுப்ப பாக்கல. என்னடா அது, மொட்டை மாடல ஒரு பொண்ணு கூட தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியல, அதுக்குள்ள 1000 தப்பு கண்டுபிடிக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர், இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு கேரக்டரோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் வரைக்கும் போகாது, அப்படியே போனாலும் இந்த லவ் மேரேஜ் வரைக்கும் போகாது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள பொண்ணு கூட என்ன மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவேன். என்ன பொண்ணுடா அது, ச்சே, என் லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. வாட் எ ஈகோயிஸ்டிக் கேர். ஜெனி, இது பார், என்ன பத்தியோ என் கேரக்டர் பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சிவான்ற ஒருத்தர் என் லைஃப்ல நான் மீட் பண்ணவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது. There's nothing between you and me. Jenny. Jenny. கண்ணு இல்ல ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா ராயா, ஆமாண்டா நாய், அவ கால் இல்ல சென் சுஷ்மிதா சென், பின்ன மாருதி சென்னா எவன்டா இவன், மொத்தத்துல இந்த உலகத்துக்கே தெரியாம போன ஒரு உலக அழகிடாவ. அவளுக்காக 1 month ரூட் போட்டேன், 1/2 month ட்ராக் போட்டேன், கடைசியில அதுல ஒரு ட்ரெயினே விட்டுடலான்னு முடிவு பண்ணி காலையில 5 மணிக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி வான்னு சொல்லி ப்ரோக்ராமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் தாடா, காலையில 5 மணியும் ஆச்சு, அவளும் பாத்ரூமுக்கு வந்தாச்சு, பாத்ரூம் கதவுல ஒரு லேட்ச், அந்த தாழ்பால திறந்தா உள்ள பளிங்கு தெரியும், பளிங்க அது அவ முதுகு, அத டச் பண்ண டக்குனு அவ திரும்பினாப்பா, அது பேட்டி இல்லப்பா, கிரிஜாவோட பாட்டி. அப்புறம் Yeah.
ஆனா உனா இதுவும் நடிச்சிடறாங்க. முதல்ல இத கலட்டி பேரிச்சம்பளத்துக்கு போடணும். கோபால் எஸ் சார், ஸ்ரீஜா எஸ் சார், ரகு எஸ் சார், சிவா எஸ் சார், விக்கி ஹாய், பாபு 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 சிவா பாபு வரல தெரியல சார். ஜெனிஃபா எஸ் மேம், சாந்தி சாந்தி சாந்தி, ஜெனி சாந்தி வரலையா? தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அவன் கூட போறது ஒண்ணுதான், செத்து போறது ஒண்ணுதான். அதுல செகண்ட் பெட்டர். எனக்கு புள்ளையா பிறந்துட்டு உனக்கு எப்படி பணத்து மேல பிரியம் இல்லாம போச்சு? எனக்கு என்னமோ உங்க அம்மா மேல டவுட் இருக்கு. இதோ பார், நீ அவனை போய் பார்த்தாலோ அவன் உன்னை வந்து பார்த்தாலோ அவன் உயிரோட இருக்க மாட்டான். நீங்க ஊர்ல இல்லாதப்போ பாபு வீட்டுக்கு வந்ததாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்பா ஆளுங்க பாபு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாபுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சாந்தி, பாபுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பாபுவையும் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. ஓகே, இட்ஸ் எ ப்ராமிஸ். சிவா, நான் ஏதோ சமாதானமா பேச வந்தேன்னு தப்பா நினைச்சுக்காத. சமாதானமா பேசுறது தப்பான விஷயம் யார் சொன்னது? இத பார், உன் கூட சாரி உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு நான் வரல. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். இந்த 2 மந்த்ஸ் சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம ஊர்ல இல்லாதப்போ இங்க ஏதோ நடந்துச்சு. பாபு சாந்தியை பார்க்க அவ வீட்டுக்கு போய் அவன் நினைச்சு அவங்க அப்பாவை எழுப்பி மாட்டிக்கிட்டான். சாந்தி அவங்க அப்பா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. பாபு கிளாஸ்க்கு வந்தானா? இல்ல. நாம வளத்துல இப்ப ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கு. ஐ மீன் பாபு சாந்தி லவ்வை பத்தி சொல்றேன். சாந்திய பாத்தியா? சாரி, பாத்தீங்களா? வீட்டுக்கு போய் இப்பதான் அவளை பார்த்துட்டு வர. ரொம்ப அழுதா. எதுக்கும் கவலைப்படாத, பாபுவை ஒன்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது சம்மந்தமாக தான் உங்களையும் பார்க்க வந்தேன். நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காகவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காகவும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். இந்த நாம ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நாம கொஞ்சம் தெளிவாயிக்கணும். இப்படி சேர்ந்து சுத்த போகிற இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்க போகிறது எந்த மாதிரி உறவுன்னு இப்போ நாம் முடிவு பண்ணிக்கணும். அது காதல் இல்லை, நட்பு இல்லை, வேற எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை. ஜஸ்ட் ஒரு குருட்டுத்தனமான உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த உறவை கூட அவங்கள சேர்த்து வச்சுட்டு நாம் முடிச்சுக்கணும். நான் சொன்னபடி நடந்துக்குவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க. பாபுவை பார்க்க போலாமா? மாட்டிக்கல சிவா, லுக்,
மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பாக்குறதுக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஐ மீன் பாபுக்காக நீ உள்ளுக்குள்ள படுற வருத்தத்தை சொன்ன. வருத்தப்பட்டா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? டே பாபு இதை பார், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ முதல்ல ஒழுங்கா படி. எங்க நிலைமை வேற, என் ஃபேமிலியிலோ ஜென்னி ஃபேமிலியிலோ படிச்சுதான் ஆக போறோன்றது கிடையாது. ஆனா நீ அப்படி இல்லை, படிச்சுதான் ஆகணும். இந்த லவ் மேட்டரை பத்தி நீ கவலை விடு, அது நாங்க பாத்துக்கிறோம். உன்னையும் சாந்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்புடா. என்ன நம்பிக்கை இல்லையா? டே நாங்க என்னடா, நீ அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற காதல் உண்மை தானடா? அந்த காதல் உண்மைனா அந்த காதலை உங்களுக்கு சேர்த்து வைக்கும். என்ன இல்ல, நம்ம பண்ற காதல் உண்மைனா அந்த காதலையும் நம்மளை சேர்த்து வைக்கும், கரெக்ட் தானே? நாளைக்கு ஒழுங்கா காலேஜுக்கு வந்து சேரு. சரிடா. தாடியை ஷேவ் பண்ணிட்டு வாங்க. என்ன? தேங்க்ஸ் சின்னே. ஜெனி, நீங்கள் நடந்து தான் போகணுன்றது இல்லை, உங்களை நானே ட்ராப் பண்ணுறேன். உங்களை நான் ட்ராப் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது இல்லை, என் லவ்வராக இருக்கணுன்றது இல்லை, நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணுன்றது இல்லை. ஜஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு போய் இறங்கிக்கிட்டு தான் நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்ததா நானும் நினச்சிக்கலாம். இதே மாரி நீங்கள் நடந்து தான் போவேன் நடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் போலாம். நான் இப்போ ஃப்ளாட்ஸில் இல்லை, நான் ஹாஸ்டல் போயிட்டேன். பல விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லி நான் ஹாஸ்டல் போயிட்டேன். ஓ, அப்போ நான் உங்களை ஹாஸ்டல்லே ட்ராப் பண்ணுறேன். எதுவுமே பண்ணல, அதுவாவே நின்றுச்சு. இருங்க பாக்குறேன். வயர் கட் ஆயிருக்கு, 2 மினிட்ஸ். ஐயோ, நான் எதுவுமே பார்க்கலப்பா.
தேங்க்ஸ். முன்ன பின்ன தெரியாதவங்க ட்ராப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம். நல்ல பழக்கம். நீங்க வாங்க, நாங்க தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன். வாங்க சார். எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராடும் பித்தலாட்டமா இருக்குதே. ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல. தம்பிக்கு நல்ல மனசு இல்ல? தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். ஏன் தம்பி, என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாரு? செல்வி. செல்வி? நிறைய பேர் படிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கீங்க, நியாயம் இல்லைதான். ஆனால் பொண்ணுங்க ஹாஸ்டல் தெரியுமா? எந்த ஹாஸ்டல்? அது ராணி, ராணி மையம்மை. ராணி மையம்மை, ராணி மையம்மை. அந்த ஹாஸ்டலில் என்னால் மறக்கவே முடியாது சார். ஏன்னா அந்த ஹாஸ்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்லை, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ அப்படின்னா? ஈகோனா என்ன சொல்றது, தந்தா அப்படின்னு நினைக்கிறது. அதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடம்மா, ஒரு அடமெண்டா, எப்படி சொல்றது, ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா? என்ன? ஆமா ஆமா. சார், அந்த பில்டிங் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி, குட்டால் மகன் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வரட்டுமா? அப்பா, செல்வி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அவ வரேன்னு தான் சொன்னா, நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். அதை ஏன் கேட்க? வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரன் கூட தகராறு, அப்புறம் ஒரு தம்பி தான். இல இரு, வந்துடுறேன். தம்பி, தம்பி, உங்களை தான் வாங்க வாங்க. ஏலே, அங்க என்ன நின்னுட்டு இருக்க? ஏல வா, ஏல வா. வாங்க தம்பி. ஏல, வழியில இந்த ஆட்டோ பிரச்சனை, ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்னல, அது இந்த தம்பி தான். தம்பி, இது என் பொண்ணு செல்வி. செல்வி? அது என்னோட பெட் நேம். ஓ, ஐ அம் சிவா. தம்பி, வாங்க காபி சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்க, நான் கிளம்புறேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா சாப்பிடாம போக முடியாது தெரியுமா? தடபுடலாம் விருந்து வச்சுதான் அனுப்புவோம். ஒரு காபி கூட சாப்பிடாம போனா எப்படி? எல கூப்பிடுற, காபி சாப்பிட்டு போங்க சார். கார் வழியில நிக்குது, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. எல போறா. எல, இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது, மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா, இப்ப பாரு மாப்பிள்ள கல்யாணம் பேசிக்கிட்டு. அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ சொன்னபடி நான் உன்னை படிக்க வச்சல, பின்ன நான் சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ல. உட்காருங்க தம்பி. மாட்டேன். என்ன மாட்டேன்? பாருங்க தம்பி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அப்பா சொன்னா கேட்க வேண்டியதானே? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இது எனக்கும் எங்க அப்பாக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. ஏல அரஞ்சண்ணா, தம்பி நம்ம விருந்தாளி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம்பி, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்?
கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னேன், வேணாங்கிற. தம்பி, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ மனசுல வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இல்ல, எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா சொல்லு. என் மனசுல யாரும் கிடையாது. மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே? அப்பா மாப்பிள்ள பாருங்கப்பா. அட பாரு, நான் எவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேன்ட்ட. தம்பி ஒரு வார்த்தை சொன்ன டப்புன்னு கேட்டாளே. தம்பி, உங்களுக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கு தம்பி. வழியில ஆட்டோ பிரச்சனை, அதை நீங்க தீத்து வச்சிங்க. இங்க பொண்ணு பிரச்சனை, அதையும் நீங்க தீத்து வச்சிட்டீங்க. எப்படியோ நான் வந்த காரியம் முடிஞ்சது. இருக்க தம்பி, போற வழியில நானும் இறங்கிக்கிறேன். இல்ல வரேன்டா. வாங்க தம்பி வாங்க. இல, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இங்க தம்பிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா, தம்பிக்கு அதுக்கு சண்டையா. சார், அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க போலாம். இருங்க தம்பி, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா? ப்ளீஸ் சார், வாங்க. இருங்க. இல, அந்த பொண்ணு ஒரு அகம்புடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்திய மாதிரி. அது தம்பி, இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார், போலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ? ஆ, ஈகோ. ஆ, அது ஈகோ பிடிச்ச கதையா, அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கான். நீ என்ன பண்ணு, எனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசி, தம்பி ரொம்ப நல்ல ஆளு, எங்க அப்பா சொன்னாரு அவர்கிட்ட சண்டை பிடிக்காதுன்னு சொல்லி தம்பி கூட சேர்த்து வை. என்ன என்ன தம்பி, போதுமா இல்ல நான் ஏதாவது இருந்து? போதும், வாங்க. எல்லாம் வரேன்டா. இப்படி ஒரு நல்ல பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டிருக்கான்னா என்ன பொண்ணு அவ? அது வேற ஒண்ணு இல்ல, வளர்ப்பு சரியில்லை. வளர்த்தவன சொல்லணும். இதுல ஒவ்வொரு தடவையும் நீ ஆஷ் தட்டும் போதெல்லாம் உனக்கு எம்எல்ஏ ஆஷ் தட்டுற மாதிரி தோணணும். முன்னாடி எனக்கு முன்னாடி என்னமோ டான்ஸ் ஆடுற. நில்ரு, எங்க இங்க இங்க பாரு, நடி பாக்குற. என்ன 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 பாக்குற? நல்ல ரெண்டு 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 கண்ணை வச்சுக்கிட்டு என்ன என்ன அப்படி பாக்குற. அம்மா தூண்டியடா, இது நாங்க பார்த்துட்டு பார்க்கும். உனக்கே அது இருக்குது. ஓகே, மொத்தமா கருப்பு சாரி போட்டு மூடிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் மட்டும் சிகப்பா எலுமிச்ச கலர்ல, ஓ எலுமிச்ச மஞ்சள் கலரா, ஓகே, மஞ்சளும் சிகப்பும் மிக்ஸ் ஆகி ரொமான்டிக்கான கலர்ல அந்த ஏரியா தெரியும் போது கண்ணு அப்படி அப்படி பார்க்கதான் செய்யும். அதுக்கு நீங்க காட்டாம இருக்கணும். இடுப்பு மட்டும் இல்லை, ஃபுல்லா நல்லா பாப்ப. என்னடி பண்ணுவ? என் ரேஞ்சுக்கு நீ பக்கத்துல நிக்கவே ரைட்ஸ் கிடையாது. ஜெனி, 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 கம். No! Don't touch! Don't touch it! Jenny! இது தொடர்ந்து வருக்கு என்ன அழைப்பு கரியாது! உங்களுக்கு
உங்கள்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தேன். அதை கேட்கக்கூடிய மூட்ல நீங்களும் இல்ல, அதை சொல்லக்கூடிய மூட்ல நானும் இல்ல. ஜெனி, நான் ஏன் தண்ணி அடிச்சேன்னா? நீங்க தண்ணி அடிங்க, தம் அடிங்க, என்ன வேணும் பண்ணுங்க. எனக்கு அதை பத்தி ஹூ யூ டு மீ? உலகத்தில் இருக்க எவரோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுக்காக தம் அடிக்கிறதுக்காக நான் வருத்தப்பட முடியுமா? நீங்க ஏன் தண்ணி அடிச்சீங்கன்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கேட்காம போனா கூட நான் சொல்லுவேன், நான் ஏன் தண்ணி அடிச்சேன்னா எல்லாம் உன்னை மறக்க முடியாம தான் ஜெனி. எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும்ல உனக்கு மாஸ்டர்? எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இவ்வளவு பிக்கப் பண்ற ஸ்டெப் பிக்கப் பண்ண முடியாதா மாஸ்டர்? சரி விடு விடு, நமக்குள்ள கொடுத்து வாங்குறது தானே. அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும், இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. ஓ நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும், அந்த ஸ்டெப்புக்கு அட் எ டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். உளு உளுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். ஓகேயா? ஹாய் மாலா. Hi master. எப்படி இருக்க? நல்லா இருக்க. Okay bye. Okay bye. See you. Next master. என்ன பின்னாடி போற பொண்ணு மாலானு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க? அதுவாடா, எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சு தான். அவள்லாம் என்னைக்குடா குளிச்சா? ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே. Hi Jenny. One second. Hold it please. Yeah. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜென்னி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்புறம் இந்த ஸ்டூல செருப்பா போடுற பாரு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. லெட் மீ கம் டு தி பாயிண்ட். இந்த வருஷம் நம்முடைய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அஸ் இட் இஸ் நாளையில இருந்து ரிஹர்சல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன். பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு சிவா கூட நாளைக்கு வர போறோம். நீ சிவாவோட ஜாயின் பண்ணிக்க. ஓகேயா? இல்ல மாஸ்டர். எஸ் நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கல. ஏன் வேண்டாம்? விட்டுங்களே. என்ன வேண்டாம்? விட்டுருங்களேன். நான் டீ மாஸ்டரா இல்ல சரக்கு மாஸ்டரா? நான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர், என்ன அனாவசியமா குங்ஃபு மாஸ்டரா மாத்திராத? ஆமா, இதை பாரு, லாஸ்ட் இயர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில பண்ண ப்ரோக்ராம் எவ்வளவு தூரம் கிட்ட ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் மேடையில சேர்ந்து 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 என்ன வேண்டாம் விட்டுருங்களே. ஓ இட்ஸ் ஆல் ரைட், பேட் லக் ஃபார் யூ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரகு மாஸ்டர், அப்ப ஒன்னு பண்ணலாம். இந்த வாட்டி சிவாவோட அனிதாவை சேர்த்து விட்டு அப்படியே கோர்த்து விட்டு வாங்கிடலாமா? ஓகே மாஸ்டர். ஓகே. வாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம் மாஸ்டர். வாட் அகைன் அனிதா யாரு? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங். அனிதா யாரா? அனிதா நம்ம காலேஜில் புதுசாக ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கிற பொண்ணு. அவளால் நம்ம காலேஜ் அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா பசங்களும் அவளுக்காக குருடங்களாக அலையிறாங்க. ஏ? ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் அப்படி ஒரு சோகம். அவளுக்கு ஒரு குருட்டு தம்பி, அவன் ஒரு வாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நேஷனல் பெர்மிட் லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான். அதுலேருந்து எந்த குருடன் ரோட்டை கிராஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு நின்று அவன் கையை ஒடிச்சு அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு தான் மற்ற வேலைக்கே போவா. அதுக்காக அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களா பர்மா பசார்ல டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடன்களா அலையிறானுங்க. இப்ப நான் கூட அதுக்கு தான் போறேன். அந்த மாடர்ன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு. பட்டா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவம்.
சார், நீங்க ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. ச்சே, ரொம்ப சின்ன ரோடா போச்சு. எனிஹவ், இந்த குருடனுக்காக இறங்கி வந்து ரோட்டை கிராஸ் பண்ண உதவுறேன். அந்த இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல்ரைட். பை. ச்சே, ஜஸ்ட் மிஸ். சிவா, என்ன? சாந்தி லெட்டர் கொடுத்தா. பாபு கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. இது பாபு கே? இல்ல. பின்ன எனக்கா? இல்ல. பின்ன உங்களுக்கா? இல்ல. புரியல, அப்புறத்துக்கு எங்கிட்ட? நமக்கு. டு மிஸ்டர் சிவா அண்ட் மிஸ் ஜெனி. பிரிக்கவே முடியல. ஐ மீன் லெட்டர் சொன்ன. நீங்களே படிங்க. அன்புள்ள சிவாஜி அணி இருவருக்கும் சாந்தி எழுதி கொள்வது. நான் பாபுவை லவ் பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் யாரும் லவ் பண்ணிக்கவே முடியாது. என்ன எல்லா லவ்வர்ஸும் சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கட்டுமே, எத்தனை லவ்வர்ஸ் எப்படி சொன்னாலும் லவ் லவ் தான், பெயின் பெயின் தான். பிளீஸ் பாபு, நான் பார்க்கணும். அன்புடன் சாந்தி. இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. சாந்திக்கு நீ இல்லாம ஃபாத்திமான்னு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கால, 4 மணி நேரமா போராடி இப்பதான் அந்த கன்னை ரெடி பண்ண. பாபு பத்ரா, பாத்து போடா. சரிடா. போன தடவை மாதிரி எங்க அப்பனை போய் எழுப்பி மாட்டிக்காத. ஒழுங்க சாந்திய போய் எழுப்பு. தூங்க போறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஓகே அங்கிள். சாந்தி, இது யாருமா? இது ஃபாத்திமா ஃப்ரெண்ட் பரிந்தா அப்பா. ஓஹோ. பரிதா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தான் வர்றாள்ல? ஆமாப்பா. ஓஹோ, அப்ப ஒண்ணு செய். நீ ஃபாத்திமாவோட பேசிட்டு, பரிதா நம்ம வீட்டுக்கு பூசி இல்லையா? நான் அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டிட்டு வர்றேன். TN 1000. ஏய் நில்ரா, ஏண்டா மாட்டிஸ்கார் உன்னோடதா? ஆமா. உன் பேர் தான் சிவாவா? ஆமா. Thank you.
ஜெனி, ஆர் யூ ஓகே? கோழி சண்டையில குடும்பம் பிரிஞ்சது, ஓடு விழுந்து நாடை பிரிஞ்சது, கதைகளை படிச்ச கூட நம்மள டாக்டர் கற்பனை விட்டுட்டேன். ஆனா இந்த சின்ன இடுப்பை தொட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்பதான் அந்த கதைகள்லாம் நான் உண்மை நம்பின டாக்டர். இதெல்லாம் நான் தெளிவா சொல்லணும்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் டாக்டர், இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். தயவு செய்து நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த ஊசி கொஞ்சம் கையிலேயே போட்டுருங்க. நான் டாக்டரா, நீ டாக்டரா? நர்ஸ் இவனை பிடிச்சி வெளியே அனுப்ப. ஓகே, நான் இல்லைன்னா நீங்க எங்க வேணாலும் போடுங்க. நான் எதுவுமே பார்க்கல, நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நீங்க எங்க வேணாலும் போடுங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இடுப்பு இடுப்புன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பெருந்தொல்லையா இருக்குது. மேட்டர்னு பார்த்தா ஸ்மால் ஏரியா தான், அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா? வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த பிரச்சனையே வேணாம். வேற இடமே கிடைக்கலையா? போடுறதுக்குன்னு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கானுங்க பேர். முதல்ல அந்த டாக்டரை போடணும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, சொல்வதோ, யா சொல்வதோ,
பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ. காற்று முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இருமான முடிச்சு கண்கள் முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் மேகங்கள் முட்டிக் கொள்வதாலே சண்டை என்று பொருள் இல்லை மேகங்கள் முட்டிக் இதழ்கள் பொய் சொல்லும் இதயம்மை சொல்லும் தெரியாத உண்மை தெரியாத காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா மண்ணை துளைக்காதா யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ கூடங்கள் மெல்ல உடைந்து விட்டால் காதல் பிறக்கும் காதல் பிறக்கும் உள்ளத்தை மூடி மூடி தைத்தால் கலை இல்லை காதல் இல்லை உள்ளங்கை போலே உள்ளம் வைத்தால் பயம் இல்லை பாரம் இல்லை நின்றாலும் தீரக்காதா கதிர் தீரக்காதா யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ முட்டு ஒன்று மலர்ந்தீர மறுக்கும் முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு தீரக்கும் அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும் அது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ சார் உங்களோட கொஞ்சம் பேசணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறா உங்கள் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்களே சிவா அது நான் தான் என்னடா காலி பண்ண ஆரம்பிச்சுமே இன்னும் உயிரோட இருக்கானேன்னு பார்க்குறீங்களா சொல்லிட்டா போட்டு தள்ளிடுவாங்கன்னு அர்த்தமா நான் நல்லா இருக்குன்ற விஷயத்த அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும்
ஏன்னா உங்களை நான் தான் அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டூ மினிட்ஸ், உங்களோட கொஞ்சம் பேசணும். சார், ஐம் சிவா. ஓகே ஓகே, யுவர் அம்ரிஷ். ஓகே ஓகே, என் ஃப்ரெண்ட் பாபு. ஹி ஹாஸ் நோ பாஸ்ட், ப்ரெசென்ட்ல ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். ஆனால் ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பாபுவை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன். என் வயசில் எங்கள் அப்பா பாபுவோட ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தார். ஏன், நீங்கள் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க, பேட்டர் ரவுடி தானே. பட் ஆனால் உங்கள் வயசில் பாபு என்னை விட, எங்கள் அப்பாவோட, ஏன் உங்களை விட நல்ல நிலைமைக்கு வருவான். என்னை நம்புங்க சார், இது எல்லாத்தையும் விட அவனுக்கு நல்ல மனசு தெரியுமா சார். அப்பார்ட் ஃப்ரம் மணி, உங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கிறது அதான் அந்த நல்ல மனசு தான். சாந்தியோட 22 வருஷம் அப்பா பாசத்தை மீற வச்சு தான் தான். உங்கள் பொண்ணாக சாந்தி சந்தோஷமாக இருக்கிறத விட அவனோட மனைவி இன்னும் சந்தோஷமாக இருப்பா சார். தன் காதலிச்ச பொண்ணு ஒருத்தனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கிடைச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா சார். சேர்த்து வைங்க சார். டூ மினிட்ஸ்னு முடியல, நான் என்ன சொல்ல வந்தேன்னு எல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். டூ மினிட்ஸ் ஓவர், வண்டியடுற நிற்கிறான். எதுவுமே சொல்லலையா? வேற எதுவுமே சொல்லலையா? டூ மினிட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். சரி, அவர் தான் எதுவுமே சொல்லாம போனாலும் அவர் மனசுல என்ன நினைச்சார்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்னது? இல்ல, அவர் மனசுல என்ன நினைச்சார்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேட்டேன். யார் யார் மனசில் என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எல்லாமே தான் சரி, நான் கிளம்புறேன். ஜெனி, கூப்பிட்டீங்களா? எதுக்கு? கொஞ்சம் பேசணும். இவ்வளோ நேரம் அதான் பண்ணோன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வேற ஒரு விஷயமா பேசணும். எதை பற்றி? மயிர் எதை பற்றின்னு தெரியுதுல்ல, அப்புறம்னா எதை பற்றின்னு ஒரு கேள்வி. திமுரு, நீங்கள் எதை பற்றின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி. நான் இதை பற்றி நினைக்கல, நீங்கள் தான் என்னமோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. என்ன சொல்லுமோ சொல்லுங்க. பாய் பாய். இது சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா? Are you ready? One, two, three, four, five, six, nine, ten. That. Okay guys, class over, we'll meet tomorrow. Bye. Hey, cinema polama? Abdi en front room kali irukanga polama? Sirpala adipen. I don't mind. Nee thirundave maadada. It's all right. Shivam,
நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், ஐ நீட் யூ, ஐ லவ் யூ. எத்தனையோ ஆம்பளைங்க என்னை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க, ஆனால் என்னை சுற்றி வச்சது நீ தான். உன் கண்ணு தான், இந்த நோஸ் தான், இந்த லிப்ஸ் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே ஓகே, இதை பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ணலாம், நீங்க மேல ஆசைப்படலாம், நீங்க அடையணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் உங்களை லவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்கு. ஓ தேங்க்ஸ். பட் யூஆர் அ ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள் ஃபார் மீ. கொஞ்ச நாள் உங்களோட பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்னோட முடிவு சொல்ல முடியும். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம், எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்கள் மேலே கொஞ்சம் கை வச்சுக்கலாமா? வித் ப்ளஷர், ஐம் யோர்ஸ். எனக்கு கூட உங்களை பிடிக்கிற மாதிரி தான் தோணுது. பாருங்க, யாருக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு எப்படி தெரியும்? உங்களோட நெத்தி, உங்களோட கண்ணு, உங்களோட மூக்கு, உங்களோட உதடு, ஓகே ஓகே, உங்களோட கழுத்து, அப்புறம் சிவா. ஓ சென்னை, நீ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்க எங்களை டென்ஷன் ஆயோ, ஓ விரலால் அவன் மேலே கோலம் போட்டுட்டு இருக்க எங்களை டென்ஷன் ஆயோ, அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காகவோ நான் கூப்பிடல. நம்ம 7:30 சாந்தி வீட்டில் இருக்கணும், இப்போ டைம் 7:00, அதை நீ மறந்துடலையே. சிவா, இது யாரு, ஃப்ரெண்டா? நோ நோ, சான்ஸே இல்லை. பின்ன லவ்வரா? சீச்சி, எனக்கு லவ்வரா வரணும்னா சில குவாலிட்டிஸ் இருக்கணும். பின்ன யாரு? அவங்க பேர் ஜெனிஃபர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சிவா, 7:10 ஆயிடுச்சு, 20 minutes இருக்கு. ஓகே 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 அனிதா, பாய். சிவா, திரும்ப எப்போ மீட் பண்ணலாம்? திரும்ப திரும்ப சண்டே லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா? லஞ்சுக்கு வேணாம், டின்னருக்கு மீட் பண்ணலாம். நைட் டின்னர், நைட் நைட் தான் நல்லா இருக்கும். ஸோ சண்டே நைட் 10:00 நம்ம மீட் பண்ணலாம். சிவா, சண்டே இருக்கட்டும், டைம் 10 ஆக போது, ஆகட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில்.
காதலன் மனமல்லவா நரம்புகள் பூக்கும் பாசனம் இதுவல்லவா கல்லாமலே பாடங்கள் சொல்லும் கல்லூரி நீதானடி கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா கவ்வுவதால் புது இன்பம் 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 ஆக்சிஜன் இல்லாமல் இமயமலை ஏறாதே கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராதே அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும் அடி சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் இத பாரு வேண்டாம் சிவா ப்ளீஸ் சிவா ப்ளீஸ் சிவா அனிதா அனிதா வேண்டாம் சிவா 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 நான் என்ன சொன்னே சண்டே லஞ்ச் என்ன நீ என்ன சொன்னே சண்டே டின்னர் என்ன டின்னர் என்ன சொல்லிட்டே இப்படி ஓட விட்ட எப்படி சிவா 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 டேய் அனிதா அனிதா போடு அனிதா போன்
ஹலோ அனிதா, அனிதா, ஹலோ, நீ யாருக்குறது எனக்கு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. சாந்தி என்ன சொன்னா? மரேந்திர சொன்னா. எத? லவ். யாரு, யார் மேல வச்சிருந்த லவ்? பாபு சாந்தி மேல வச்சிருந்த லவ். சாந்தி வேண்டான்னு சொல்ல சொல்லிட்டான். ஓ, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவளே வேணும்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன வேணும்னா லவ் பண்ணுவீங்க, வேணாடி தூக்கி எறிஞ்சிருவீங்க. இதனால மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கறத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க என்ன பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நேத்து மூச்சு விடல? வாட்? நீங்க நேத்து மூச்சு விட்டீங்களா இல்லையா? அதென்ன நேத்து? முந்தா நேத்து கூட தான் விட்டேன், நேத்து தான் விட்டேன், டெய்லியும் தான் விட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு விடுவேன், நல்லா விடுவேன், இழுத்து விடுவேன். மூச்சு விடுறதுல என்ன தப்பு இருக்கு? இதுன்னே கொடுமையா இருக்கு. பார்த்தாதான் தப்புனீங்க, ஓகே. விட்டா கூட தப்புனா என்ன அர்த்தம்? விடாம எப்படி இருக்க முடியும்? நான் மட்டுமா விடுறேன்? எல்லாரும் தான் விடுறாங்க. ஏன் உங்க அம்மா அப்பா மூச்சு விடுறாங்க, எங்க அம்மா அப்பா மூச்சு விடுறாங்க. மூச்சு விடலன்னா நீ எங்க, நான் எங்க? இந்த நாய் தான் எங்க? இந்த நாய் கூட தான் மூச்சு விடுது, டெய்லி விடுது, நல்லா விடுது. என்ன பப்பி? நல்ல டெய்லி இழுத்து இழுத்து மூச்சை விட்டா தானே தேகத்துக்கு ஆரோக்கியம். அதை போய் தப்புனா எப்படி? நான் சொல்ற மூச்சு வேற, நீங்க சொல்ற மூச்சு வேற. எல்லா மூச்சு ஒண்ணுதான். மூச்சு விடுறது தப்புனா இந்த உலகத்துல எல்லாமே தப்பு தான். இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் போறேன். I don't want to talk anything. I'm going. No. We have to talk. About what? About love. And the pain. And the pain. எத்தனை தடவை லவ் பண்ணாலும் லவ் லவ் தான், பெயின் பெயின் தான். லெட்டர் எழுதி கொடுத்துரு. இப்போ சாந்தி மாட்டேன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? We have to talk. Students, நாம எல்லாரும் பிரியிற நேரம் வந்தாச்சு. இடையோட எல்லாரும் இந்த மாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்புங்கம்பா. வா மகாலட்சுமி, வா. ரச்சி, நாம அப்படியே அம்மா பழகிக்கிட்டு இருக்கோம். என் செல்லுமே கிளம்பிக்க. ஆடி நந்து, அக்கா எப்படி இருக்கா? அஞ்சு வருஷமா அவ கூட பழக்காத பழக்கமா? சும்மா ஆஹா, ஜாக்கி சான் சிஸ்டர் போல இருக்கு. அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ அடிக்கடி சொல்லிய ஒண்ணு, ஐ லவ் கிட்ஸ், ஐ லவ் கிட்ஸ். இப்போ சொல்றேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஃப்ரைடே சாந்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்விடேஷன். ஷிட். இப்ப என்ன பண்றது? ஹலோ, வணக்கம். ஹலோ மிஸ்டர் அம்ரீஷ். ஹலோ ஹலோ, இங்க 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 பாருங்க. ஒன் மினிட். இப்ப உங்க பொண்ணு டென்ஷன் வேணா, இங்க இல்ல. வந்தவங்க யாரும் டிசப்பாயிண்ட் ஆட வேணா, வந்தவங்க உங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு போலாம். உங்க வாழ்த்து அந்த பொண்ணு போய் சேர்ந்துடும். ஏன்னா இதே முகூர்த்தத்துல, இதே மெட்ராஸ்ல உள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கமா பிடிக்காதவங்களை ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ற மாதிரி புதுசா ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி என்னி கொள்ளலாம்னு ஐடியா பண்றதை விட்டுட்டு எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவன் போய் வேண்டிக்கோங்க. ஏன்னா யதார்த்தமா எனக்கு எதாவது ஆனா கூட உங்களை தான் வந்து பிடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன டென்ஷன் ஆகிட்டு கையில் ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்கு? என்னை உடைக்கலாம்ண்ணா. இதை பாருங்க, என்ன மட்டும் இல்லை, ஏன்
இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுறீங்களா? எங்கே பார்ப்போம், எங்கே இருங்க பார்ப்போம். கார் எடுத்துக்க, ஊட்டிக்கு போ, 1 மந்த் ஹனிமூன் நல்லா ஸ்பெண்ட் பண்ணு, அங்கேருந்து கல்கட்டா போ. எங்கள் அப்பா வேலையை ரெடியாக வச்சுருப்பார், வேலையில் ஜாயின் பண்ணிக்க, லைஃபை ஜாலியாக லீட் பண்ணிக்க. ஓகே, டேக் கேர். தேங்க்ஸ் ஜெனி. தேங்க்ஸ்ரா. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஜெனி. டே சிவா, ஒரு ஃப்ரெண்டை நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இவ்வளோ உதவியும் வாங்கிட்டு நான் சும்மா போனால் நான் உன் ஃப்ரெண்டே இல்லைடா. உனக்கும் ஜெனிக்கும் ப்ராப்ளம் இல்லை? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ப்ராப்ளம் எதனால் வருது தெரியுமா? மனசில் ஒரு விஷயத்தை மறைக்கிறதுனால தான். மனசில் எதையும் மறைக்காமல் ஓப்பனாக இருந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஏனோ தெரியல, அது யாருமே பண்ணுறதில்ல. உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்கோம், வெளியே பிடிக்காத மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்காது, வெளியே பிடிச்ச மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் எதுக்குடா? இந்த மனசு பாரு, அது இவ்வளோ தாண்டா. அதுக்குள்ளே 1000 விஷயங்களை போட்டு அமுக்கி திணிச்சு கனப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் வேணாண்டா. பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, ஓப்பனாக இருந்துட்டு போகிறது நல்லதில்ல. ஆண்டவன் கண்ணை பார்க்க கொடுத்துருக்கான், காதை கேட்க கொடுத்துருக்கான், புத்தியை யோசிக்க கொடுத்துருக்கான். இந்த மனசு எது கொடுத்துருக்கான் தெரியுமா? லவ் பண்ணுறதுக்கு. லவ் பண்ணுங்கடா, ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணுங்க, ஈகோ இல்லாமல் லவ் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். வரேன் ஜெனி. பாய். வரேன் சிவா. ஓகே. தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டை அவன் லவரோடு சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டை அவள் லவரோடு சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்காக நானும் தேங்க்ஸ். 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 தேங்க்ஸ்.
சிவா. ஜெலினா அப்படியே பேசுறேன். I'm leaving Jenny. Okay. என்னடி நான் பெரிய பொருன்னு வருத்தமா சொல்றேன், கூலா ஓகேன்ற? இது பார், இப்ப நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். ஓ, I'm sorry Jenny. Take care. சார், டாக்ஸி வந்துருச்சு, லக்கேஜ் எல்லாம் ஏத்திடவா. ஏழு மணி அவராமே இருக்கு. ஓகே, சீக்கிரம். பிரீதி. ஹாய் சிவா. ஜெனி. ஜெனி போயாச்சு. எங்க? எக்மோர், 7 o'clock, நெல்லை எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன தெரியுமா? ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. இது நீ பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் சொல்லணும் சொல்லணும்னு வந்த, ஏனோ தெரியல அத சொல்ல முடியாமலே போயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ பக்கத்துல இல்ல. இன்னைக்கு இதை சொல்லாம போயிட்டேன்னா என்னைக்கும் சொல்ல முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு ஜெனி, எனக்கு பயமா இருக்கு. நம்ம உயிர் நம்ம கூடவே இருந்தாலும் அது நம்மளை விட்டு பிரியும் போதுதான் நமக்கு அது மேல பிரியம் வரும். அந்த மாதிரிதான் உன்னை பிரியும் போது நான் ஃபீல் பண்றேன் ஜெனி.
I miss you, Jenny. உம்மேல வச்சிருந்த காதல நான் எப்ப ஃபீல் பண்ண தெரியுமா? தேங்க்ஸ் சொல்லி உன் கைய விட்டு என் கைய பிரிச்சப்ப ரூம்ல உள்ள குப்பை கூட இல்ல உன் முகத்தை பார்த்தப்ப I love you, Shiva. I love you. பொதுவா யார் மனசையும் காயப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. நான் லவ் பண்ற பொண்ணு நீ. உன் மனசை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. டெய்லி தனி ரூம்ல கட்டில படுத்துக்கிட்டு ஐ எம் சாரி ஜெனி, ஐ லவ் யூ ஜெனி, ஐ எம் சாரி ஜெனின்னு ஆயிரம் தடவை சொன்னதை ஒரு தடவை நேரம் உன்னை பார்த்து சொல்லாமல் போயிட்டேன். அப்படி சொல்லியிருந்தேனா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும். ஒரு வருஷம் பூரா நான் உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிச்சு என்னால் இருக்க முடியல சிவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு தான் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. இத்தனை நாள் நம்ம போட்டுட்டு இருந்தது சண்டை இல்லை, அதுவும் காதல் தானே. நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா அந்த காதலை நம்மள சேர்த்து வைக்கும். நீ தானே சொன்ன நான் உன் மேல வச்சிருக்க காதல் உண்மை சிவா. ஜெனி நீ எனக்கு வேணும். ஜெனி என் கூட சண்டை போடுறதுக்கு, என்ன லவ் பண்றதுக்கு. Excuse me. இங்க சிவன் ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க. ஓகே. ஏமா டைம் என்னமா? மணி என்ன ஆகுதுன்னு டைமுமா? டைம் டைம். நான் உன ஒண்ணும் கேட்கலமா, ஆளை பாரு யோசனை எங்கேயோ வச்சுக்கிட்டு. ஜெனிஃபர், ஹம்
அம்மா செல்வியம்மா வாங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன். நீ ரொம்ப யோகக்கார பொண்ணுமா, இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னைக்கு நீ உன் கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா கிட்ட சம்மதம் சொன்னியோ அன்னையிலேருந்து மனுஷன் அலையா அலைஞ்சு தவியா தவிச்சு என் பொண்ணு ஊருக்கு வந்து இறங்குற நாள் கல்யாண நாளாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுட்டாரு. நீ போக வேண்டியது தான், கழுத்தை நீட்ட வேண்டியது தான், மாப்பிள்ளை தாலி கட்ட வேண்டியது தான். அங்கே எல்லாம் ரெடி, வாமா வா வா சீக்கிரமா வா. ஏதே செல்வி எப்படா இருக்க, இந்த ஏற்பாடெல்லாம் எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேங்கய்யா. அதை நீ ஏண்டா சொன்ன, நான் சொல்லணும் படுவா. நீ போமா, நீ போய் ரெடி ஆகிட்டு, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். போன தடவை மாதிரி இந்த மாப்பிளை ஓடிப்பட மாட்டான்னு இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த மாப்பிள்ளைகிட்ட நான் ஏற்கனவே தெள்ள தெளிவா எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவர் வேற யாரையும் லவ் பண்ணலையா, நீ ஒன்னும் கவலைப்படாத, போய் ரெடி ஆகு. மாமா நீ போமா, போய் ரெடி ஆகு. மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு கொடுத்த லெட்டர், மாப்பிள்ள உன்னோட ஃபாஸ்ட் ட்ரெயின் நிறுத்தி ஃபிளைட்டை பிடிச்சி வந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு, அவங்களும் ஃபிளைட்டை பிடிச்சி சாயந்தரம் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. கழியட்டேன்.